இரண்டாயிரத்தி 2016 ஆண்டிற்கான மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு ஜப்பான் நாட்டின் பேராசிரியர் யோஷினேரி ஒசுமிக்கு வழங்கப்பட்டுள்ளது. டோக்கியோ பல்கலைக்கழக செல்லியல் துறை பேராசிரியரான யோஷினேரி மனித உடலில் உள்ள செல்கள் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் முறை குறித்து கடந்த 2016 புத்தகம் ஒன்றை எழுதினார். அதில் ஆட்டோபேஜி முறை குறித்த விரிவான விளக்கங்கள் மற்றும் அந்த துறை ஆய்வு குறித்த வரலாற்றினையும் அவர் பதிவு செய்திருந்தார். உயிரியல் துறையில் மிகப்பெரும் கிளையாக வளர்ந்து வரும் ஆட்டோபேஜி குறித்த ஆய்வுகளை சர்வதேச அளவில் மிகச்சில விஞ்ஞானிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த துறையில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக யோஷினேரிக்கு நோபல் பரிசு கௌரவம் அளிக்கப்பட்டுள்ளது. செல்கள் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஆட்டோபேஜி குறித்த ஆய்வுகள் மூலம் உடலில் புற்றுநோய் பாதிப்புக்குள்ளான செல்களை கண்டறிந்து சரி செய்ய முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஜப்பானிலிருந்து மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெறும் 23வது நபர் யோஷினேரி ஓஷிமி ஆவார்.